சாத்தன் சொத்து பேத்திக்கு தானே சேரணும். ஆமா. அதே மாதிரி என் பேத்திக்கு அந்த சொத்து பூரா சேரணும். பவர் எங்க ரெண்டு பேருக்கும் வரணும் அப்படின அந்த கழவனுக்கு நோட்டீஸ்ல இங்கிலீஷ்ல எழுதி இந்த சட்டத்தின் கீழ செய்யலன்னா உள்ள தள்ளிடுவோம் அப்படின அவனை பயமுறுத்துங்க. அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போக நினைக்கலையா? கோர்ட்ட லட்ச ரூபாய் செலவிஞ்சாலும் பரவாயில்ல சார், கிழவனை கூட்டுல நிறுத்தி பாக்கணும். என்னது ராஜா, எங்கடாப்பா வச்சிருக்க அந்த காசு? என்ன கூடுல நிக்கிறதுக்கு லட்ச ரூபாய் செலவு பண்ற? டேய், அந்த காசு நீயே வச்சிட்டு நிம்மதியா இருக்கேடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, கேஸ் ஆவது மண்ணா கட்டி அது நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இத பாருங்க வக்கீலையா, பாருங்க வக்கீலையா, இது இப்படி சுவாஜிதான் மாப்பிள, இந்த சொத்து இவனுக்கும் இவன் புள்ள குட்டிக்கும் பிற்காலத்துல பயன் பண்ணுமன்ற ஆசை உள்ளபடி அவனுக்கு இருந்தா இந்த சாவி குத்து நீயே வச்சுக்க. இல்ல அவன் நாசமா போட்டும் பரவாயில்ல நினைக்கிற, எங்கேயாவது எரிஞ்சிட்டு போயிடு. மாமா, நான் சொல்றதை கேளப்பா. போடா, உள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா நீ? அப்படி சொல்லாத ராஜாங்கம், என்ன இருந்தாலும் அப்பாவை பாச்சுக்கலாமா? எனக்கு அவருக்கு ஏற்பட்ட பகையை நீங்க வந்ததுக்கு அப்புறம் தாண்டா ராஜாங்கம். விட்டுட்டு போறேனே, என் குழந்தைய விட்டுட்டு போறோம், வாங்கி கொடுக்க என் குழந்தைய. மீனாட்சி, மாப்பிள்ள உன்னை முட்டாள்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு வடிகிட்டுனா முட்டாளா இருப்பேன்னு எனக்கு தெரியாது. என்னது என்னப்பா? என்ன இப்பவா உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? சொத்து என்கிட்ட கொடு, இல்லன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு ஒரு பாவனா போட்டு பயமுறுத்துன்னு சொன்னேன். உண்மையாவே பிரிஞ்சு வந்துட்டியே. நீங்க வாட்டுக்கு நினைச்சு நினைச்சு ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பீங்க, ரெண்டுல ஒண்ணு முடிச்சுட்டு வாடா, நீ வந்துட்டேன். ஓஹோ, என்ன புத்திசாலின்னு சொன்னேன், எப்படி செய்வேன் எனக்கு என்ன தெரியும். பிரிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருந்து என்ன செய்யறது? ஏன் இங்க இருக்கிறது? போறது எங்க? சுடுகாட்டுக்கா? மெட்ராஸுக்கு போறது. மெட்ராஸ், மெட்ராஸ் சும்மா பணம் இல்லாம போக முடியுமா? அங்க ஒரு ரூபா நோட்டை கண்ணாடி பேரில வச்சு அதுக்கு வேலை ரெண்டு ரூபான்றா. ரோஷம் மட்டும் வந்துடுச்சாக்கும், பணம் இல்லாதவனுக்கு ரோஷம் வரலாமா? உதவி இல்ல, என்ன பண்றது? அப்பா, ஏமா இங்க வந்து பாருங்களேன். இதைதான் பாக்குறது நான். என்ன மாதிரி பாருங்கப்பா, பாத்தாலிருந்து ஒண்ணு சாப்பிடாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா.
ஏதாவது கேட்டா அம்மாட்ட கொண்டு விடுங்கறா நீங்களே கேளுங்க நீ குழந்தை கிட்ட கொஞ்சி இருப்ப கொஞ்சம் கெஞ்சி சாப்பிடுமான்னு இருப்ப பா பார் ரெண்டு ஊடு விட்டு சாப்பிட சொல்றேன் பார் சாப்பிடு ரெண்டு அப்பா குத்திடு குத்தி நான் குத்திடுறேன் மண்டை உடைச்சு போடுவேன் நான் மண்டை உடைச்சிடுறேன் அதிகாலத்துல போறத போடுங்க வேலை எழுத்து பேசுது பாப்பளே உன் குழந்தை காரி துப்புது என்ன சும்மா இருங்க மாமா குழந்தை கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற அது திருப்பி பேசுது நல்லபடியா பேசுங்களே மீனாட்சி உனக்கு என்னமா வேணும் அம்மா கிட்ட கொண்டு போய் விடு சி என்னடி சொன்னே யாரு உனக்கு அம்மா நான் தான் அம்மா சாப்பிட போறே இல்லையா சாப்பிடு தங்கச்சி இப்படி நாலு முச்சூடு பச்சை தண்ணி பல்லல ஊத்தாம இருந்தா உடம்பு என்னத்துக்காக ரெண்டு வாய் சாப்பிடு தங்கச்சி எனக்கு பசியே எடுக்கல என்னத்த பசி எடுக்கல இது பார் தங்கச்சி என்னதான் பாசம் வச்சு வளர்த்தாலும் ஊர் பிள்ளை சொந்த பிள்ளை ஆயிடுமா நான் அவ மேல பாசம் வச்சேன் அவ தானே என் மேல உசிரியே வச்சிருந்தா அம்மா அம்மா நீ முந்தானி பிடிச்சுக்கிட்டே என்ன சுத்தி சுத்தி வருவாளே அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீடே எனக்கு வீச்சோன்னு இருக்கு பள்ளியம்மா ஓ பள்ளியம்மா மாப்பிள்ள தம்பி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் காணமே எங்க அதோ உங்க பின்னாடியே நிக்கிறாரு பாருங்க அடே 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 இங்க இருக்காரு தம்பி தம்பி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க அவங்க தான் அறிவட்டதனமா நடந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அதுக்கு நாம என்ன பண்றது பட்டா தானே தெரியும் வந்து ஆசையா ஓடி வந்துச்சு தப்பி தவறி தண்ணீர் விழுந்திருந்தா என் குழந்தையெல்லாம் இழந்திருப்பேன் அதெல்லாம் உங்க மனசுக்கு ஒண்ணும் வராதுங்க நீங்க பேசாம வீட்டுக்கு வாங்க போலாம் ஏந்திரிங்க வாங்க வாங்க மீனாட்சி என்னை
அவ சாப்பிட்டு தூக்கிட்டு போயிடு. குடு குடுத்து குடு குடுத்து மீனாட்சி மீனாட்சி வாங்கி கொண்டு வந்து கட்டானேம்மா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதம்மா எங்களை தப்பா நினைச்சுக்காரு